அவர் சொன்ன வார்த்தையும் அவங்க மனசுல பதியும் என்று சொன்னேன். 5000 மார்க் ஒரே இடம் தானே, ஒரே இடத்துக்கு ஒரே டார்கெட் கொடுத்துதான் அனுப்புறாங்க. ஆனால் ஜெயிக்க முடிந்தது ஒருவரால் என்றால் யாரால் அதை நேசிக்க முடிகிறதோ அவர்களால் தான் அங்கே வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு எங்க ஏஜ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க எடுத்து காமிக்கிறீங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எடுத்து காமிச்சிட்டே இருக்கீங்க. அவங்க மொபைல்ல இருந்து ஒரு சுடிதாரோ ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ், இந்த டிசைன் இந்த மாடல் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கறாங்க. பார்த்தோமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது நம்மகிட்ட இல்ல அப்படின்னு, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மூணே மூணு பதில் தான், இது எங்ககிட்ட இல்ல வேற கடையில போய் பாத்துக்கோங்க. அதுதான் பதில் இதுதான், இது எங்ககிட்ட இல்லங்க எனக்கு நல்லா தெரியும் இது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பதில் என்ன சொல்லலாம் இருக்குன்னு நினைக்கிறேன், விரும்புறாங்க நம்ம கிட்ட இல்ல, இது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு ஆர்டர் பண்ணி வாங்குங்க வரவழைத்து அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி வர வச்சு அதை வித்தீங்க வைங்க, நீங்க தான் தீக்கிறேன். நம்ம என்ன நினைப்போம், ஆமா இதுதான் நமக்கு வேலை, இதை செஞ்சா நமக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரப்போம், இதை செஞ்சா நமக்கு அவார்டு தரப்போம், அவார்டு தருவாங்கன்றதுக்காகவோ ஒரு கூட்டத்துல நம்மை பாராட்டுவார்கள் என்பதற்காகவோ ஒரு வேலையை செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் செஞ்ச வேலை எனக்கு திருப்தியா இருந்தது, நான் ஒரு கஸ்டமரை சிறப்பா கவனிச்சுக்கிட்டேன், நீங்க